போறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் டைப் வந்து நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் தான். அண்ட் சம்டைம் சம்மர்ல மட்டும் எனக்கு நார்மல் டு ஆயிலி ஸ்கின் மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும். சோ இதான் என்னோட ஸ்கின் டைப். இப்ப வந்து என்னோட ரொட்டீன் குள்ள போலாம். நேர்மையா சொல்லணும்னா இந்த லாக்டவுன்ல வந்து என்னால ஸ்கின் கேர் வந்து ஒழுங்காவே நான் பண்றது கிடையாது. முன்ன மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட் ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் வந்து நான் அந்த அளவுக்கு பண்றது கிடையாது. சோ என்னோட ஹானஸ்டான ரியலான ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் லாக்டவுன் எடிஷன். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. வெறும் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணுவேன் அண்ட் லிப்பாம் போட்டுக்குவேன். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாமாத்தோட கோகோ ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக நான் அதை ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்கறதுனால நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஒரு ஒரு ஃபேஸ் வாஷ் ஓவர் ஆக ஆக நான் வேறு புதுசாக வந்து வாங்கி ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து நான் யூஸ் பண்ணுறது மாமாத்தோட கோகோ ரேஞ்ச் இருக்கிற ஃபேஸ் வாஷ். இதில் வந்து கோகோ அண்ட் காஃபி இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காஃபி மாதிரி அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த மாதிரி காஃபி லவர்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மெல் பிடிக்கும். இது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லாவே வந்து லேதர் ஆகும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஸ்கின் அவேக்கனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்கின்னை வந்து நம்ம மார்னிங் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த தூக்கத்தை வந்து கலைக்கிறது. காஃபி வந்து எப்படி நம்மளோட பாடி வந்து தூக்கத்தை கழிச்சு ஒரு ஒரு பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குமோ அதே மாதிரி தான் இது நம்ம ஸ்கின்னை வந்து அவேக்கன் பண்ணுது. அது வந்து ரியல் தான். நானும் அதை வந்து ஃபேஸ் பண்ணேன். அண்ட் இது வந்து அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சப்பிளான ஸ்கின் வந்து நமக்கு கொடுக்குது. ரொம்பவே ஒரு என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லிப் பாம்க்கு வந்து நான் இப்போ கரண்ட்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது ப்ளூ ஹெவனோட லிப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷியா பட்டர் வேரியண்ட். இதுலேயே நிறைய வேரியண்ட் கூட இருக்குது. இந்த லிப் பாம் வந்து இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ரிவ்யூ வந்து சீக்கிரமே போடுறேன். ஸோ அவ்வளோதான் நான் மார்னிங் பண்ணுவேன். ஹானஸ்ட்டாக வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நைட் டைமில் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபேஸ் வாஷ் மாமாத்தோட கோகோ ரேஞ்ச் அதே ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீரமுக்கு வந்து போயிடுவேன். சீரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் குட் வைப்ஸோட ரோஸ் ஹிப் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது அவ்வளோ ஷைன் கொடுக்குது நம்மளோட ஃபேஸ்க்கு. இது போட்டோடனே நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக வந்து இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், திக்காலாம் இருக்காது. ஸோ ஈஸியாக நம்மளோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். கூடவே நமக்கு ஷைன் அண்ட் க்ளோவும் கொடுக்கும். ஸோ இது வந்து நான் நல்லா என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு அகெயின் நான் வந்து ப்ளூ ஹெவனோட லிப் பாம் யூஸ் பண்ணுவேன். இல்லை மேபிளினோட ஆலியா லிப்ஸ் நியூயார்க் அந்த லிமிடெட் எடிஷன் லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தூங்கிடுவேன். இதுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர். நைட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் மாய்ஸ்சரைசிங்காக சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அதே சேம் தான். அண்ட் டோனர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 days once அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் ஆர் நைட் எப்போ எனக்கு வந்து தோணுதோ. எனக்கு வந்து இப்போ போர்ஸ் இஷ்யூஸ்லாம் வந்து அந்தளவுக்கு இல்லை. எல்லாமே மினிமைஸ் ஆகிடுச்சு, கிளியராக இருக்குது. அதனால் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. போர் ப்ராப்ளம் வரும்போது அகெயின் வந்து நான் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் வீக்லி பேஸிஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தடவை ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து நான் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ கரெக்டாக ட்ரை பண்ணிட்டுருக்கிறது மாமாத்தோட கோகோ ரேஞ்சில் இருக்கிற ஃபேஸ் ஸ்க்ரப் தான். இது வந்து ரொம்ப ஹார்ஷான ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸ் கிடையாது. ரொம்பவே மைல்டாக இருக்கும். அண்ட் இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே நம்மளோட ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டாக, அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்குது. இந்த ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்க்ரப் வந்து நான் வீக்லி 2 times வந்து பண்ணுவேன். அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி 1 வந்து போடுவேன். அதுலேயுமே நான் வந்து மாமாத்தோட கோகோ ஃபேஸ் மாஸ்க் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுவும் வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே சாஃப்டன் பண்ணுது. இதோட ஸ்மெல்லும் சேம் காஃபி மாதிரியே தான் இருக்கும், டெலிஷியஸாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முல்தானி மிட்டி மாதிரி நல்லா ட்ரை அவுட் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் கிடையாது. இது நம்ம ஸ்கின்ல வந்து அப்படியே ஒரு நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் இந்த ஃபேஸ் மாஸ்க்கு வந்து ட்ரை கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ லாக்டவுனில். ஹானஸ்ட்டாக வந்து நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட லாக்டவுன் ஸ்கின் கேர் ரொட்டின் நிறைய பேர் கேட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும் நினச்ச மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது பேருக்கும் பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை பை.